ஜிபி முத்து பிக் பாஸ் பாக்குறல நான் பாக்குறது இல்லண்ணா ஒரு பாக்குறதுல சொல்லு ஜிபி முத்துரா ஜிபி முத்துரு ஆ தெரியுண்ணா அவர் வந்த உடனே நாங்க பயங்கரமா கத்துறாங்க வீட்டுல எங்க அப்பாவும் ஓடி வந்து பார்த்தாங்க எதனால கத்துறீங்கன்னு ஜிபி செம்ம அவர் ரொம்ப இன்னோசென்டா தான் இருக்காரு அவர் அந்த வீடியோஸ் எல்லாம் பேசும் போதே வந்து ஆன்லைன் தான் பேசுவார் கேமரா ஒட்டு இருக்காரு பாக்கலாம் எப்படி அவரு பயங்கரமா இருப்பாரு காமெடி பண்ணிட்டு அவர் அளவு அலை வச்சிட்டாங்க பாவம் அவரு எதுவுமே தப்பு பண்ணாமே அவர் எல்லாம் போட்டு கலாய்க்கிறாங்க டார்கெட் பண்ணுறாங்க அழு வச்சாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்தது அவர் வெளியே இருந்திருக்கலாம் தோணுது இப்போ அந்த பிக் பாஸ் ஹவுஸை விட்டு யார் வெளியே போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அவர் டார்கெட் பண்ண ஒரு ரீல்ஸ் கேர்ள் ஆமாம் 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 அவங்க பேசுறது கொஞ்சம் ஃபாஷன் நான் பார்த்தேன் கொஞ்சம் கொஞ்சம் எபிசோட்ஸ் தான் அவங்களும் அந்த மாதிரி பெரிய செலிப்ரிட்டி கிடையாது போனதும் ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்குது அது கூட போயிட்டு கீழே போயிட்டு வந்து காலெல்லாம் இழுத்துட்டாரு இன்னும் விளாட்றவங்க கிட்ட தான் விளாட முடியும் எல்லார்ட்டையும் போய் விளாட முடியாதுல்ல இப்போ ஜிபி முத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவர் வந்துட்டு பாயை திறந்தாலே வேறு மாதிரி அது மாதிரி பேசி வேலை அதுவே பெரிய ஹிட் ஆகி இப்போ உள்ளே போய் அந்த மாதிரிலாம் பேசாமல் இருக்கிறாருன்னா எவ்வளோ பெரிய விஷயம் ஏன்னா சாதாரணமாக நம்ம இயல்பாக பேசிகிட்டு இருக்கிற அந்த வார்த்தை ரெகுலராக வந்துடும்ல ஸோ அதெல்லாம் இருக்கிறாரு ஸோ எல்லோரும் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காங்க பட் என்ன அங்கே கண்டென்ட்டு தராங்கன்னு தெரியல கேஷ் பாட்டுக்கு போயிட்டு இருக்கு வந்து எல்லாம் டார்கெட் பண்ணுற மாதிரி அழு வைக்கிறாங்க ஏதோ பண்ணுறாங்க அவங்களாம் என்ன சொல்ல வேண்டியது ஜிபி முத்து உள்ளே நிறைய பேர் நான் ஆமாண்ணா பை ஏய் நீ வா இவன் பார்த்தானா ஏய் எபிசோட் பாரு பார்த்தா எபிசோட் வந்து பார்க்கல ஏய் சீரியஸா நான் பார்க்கறேடா நீ என்ன ஓடியம் சொல்லுங்க நான் சீனா சீரியஸா பார்த்தானே சொல்லிரறேன் நான் எனக்கு பாக்கவே தெரியல ஜிபி முத்து எல்லாம் டார்கெட் பண்ணாங்க என்னடா ஜிபி முத்து எல்லாம் டார்கெட் பண்ணாங்க சில பேர் அன்னிய சக்திகள் எல்லாம் டார்கெட் பண்ணாங்க அவங்க என்ன சொல்ல விரும்பறாங்க என்ன சொல்ல விரும்பறேனா அவருக்கு வந்து டீம் ஒர்க்கே போனால் என்னன்னு தெரியாது இப்போ தான் அவர் புதுசாக கண்டென்ட் பண்ண வராரு அவரை வந்து அளவு வச்சுக்கிட்டு அது எதுக்கு தேவையில்லாமல் அவரை வம்புழுத்து அவரே ஜாலியாக இருக்கார் அவர் அவருக்கு ஒன்றும் புரியல ஆனால் ஃபன் பண்ணிகிட்ருக்காரு அங்கே அந்த ஷோவில் வந்து அவரை வந்து எதுக்கு அதெல்லாம் நல்லது இல்லைண்ணா அவரே அவரெல்லாம் வந்து தலைவர் வந்து வேறு ரகம் அவர்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசுகிறது சரியில்லை இல்லை அவர் நடிக்கிறீங்களா அப்படின்னு அந்த பொண்ணுக்கு எடுத்துகிறேன் அந்த பொண்ணுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அவங்களுக்கே தெரியும் யார் நடிக்கிறாங்கன்னு ஜிபி முத்த பார்த்தா வந்து நாடதர்வர்லாம் பாக்குறாரு ஜிபி முத்து அவரை பார்த்தாலும் எரிச்சல் ஆகுதுன்னு சொல்லுவாங்க நீங்க எப்படி பாருங்க ஜிபி முத்து தவன்ட்டே கேளுங்க அவன் சொல்லுவான் அவரை போட்டு கலாய்க்கிறாங்கள போட்டு இருட்டிட்டு அழுதுட்டாரு அது அதெல்லாம் பார்க்கும் உனக்கு எப்படி தோணுது பாவம் அவர் எந்த தாப்புமே பண்ணல சும்மா போட்டு அவரை கலாய்க்கிறாங்க எல்லாம் ஏனே தெரியல அவரு ஆதம் தெரியாது பாதம் தான் தெரியாது அவர்கிட்ட இருந்து நீ எதாவது மிஸ் பண்ற இந்த சீசன்ல அவர் இந்த யூடியூப் வீடியோலாம் பண்ணும்போது நல்லா இந்த திட்டிக்கிட்டு அப்படிலாம் பண்ணுவோம்ல அதெல்லாம் நீங்க ட்ரோல் பண்ணலாம் டிக்டாக் வீடியோ போட்டோம் மொதல் வீடியோ வந்து ட்ரோல் பண்ணுறேன் இல்லை இந்த வீட்டுக்குள்ளேயே வந்து அந்த ஒரு பொண்ணு வந்து நடிக்கிறீங்க நீங்கள் அப்படிலாம் சொல்லிச்சு ஆமாம் அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்தது ஏன்னா அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார்ல இல்லை இல்லை அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா நடிக்கி விழுந்தா கூட வந்துட்டு கம்மனு போகிற மனுஷன் அச்சா கூட திருப்பி அடிக்காத சில பேர் இருக்காங்கல்ல வந்து ஒருத்தர் வந்து பார்த்து போக மாட்டேன்னு ஒருத்தர் தள்ளி விடுறாங்கல்ல நெல் இருக்கிறோம் அடிப்பா கட்ஸ் இருக்கிறோம் ஏறி பேசுவான் எல்லாத்துக்கும் கிங்காக இருக்கிறோம் மாறுவான் அவன் என்னடா நீ என்னடா என்ன சொல்லு ஆனால் ஜிபி முத்து அப்படி கிடையாது இந்த மூணு கேட்டகரியுமே கிடையாது இறங்கினா ஏறுறது அந்த மாதிரிலாம் கிடையாது சாஃப்ட் போஸ்ட் வாய் இருக்கலாங்க வாய் இருந்தால் குண ஒன்று இருக்குல்ல மனுஷனுக்குன்னு ஒன்று இருக்குல்ல ஜென்ரலாகவே பார்க்கும்போது அவர் ரொம்ப இன்னோசென்ட்டாக தான் இருக்கார் அவர் எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் இருக்கார் அங்கே இருக்கிற பீப்புளெலாம் வந்து ரொம்ப அவங்க சோஷியல் மீடியாவில் இருக்காங்க அவங்களோட செலிப்ரிட்டிஸாக இருப்பாங்க ஸோ அவங்க ரொம்ப டாமினேட் பண்ணி பண்ணுறாங்க ஒரு இன்னோசென்ட் மாதிரி தான் இருக்கும் போக போக தான் தெரியும் வெரி குட் டான்ஸர் ஓகே எனக்கு சிம்பு பிடிக்கும் அதனால் சிம்புக்கு அவர் டான்ஸ் ஆடுறதுனால ஸோ அவரோட ஸ்டைல் எல்லாமே அவர் ஓப்பனாக வந்து ஃப்ளட் பண்ணார்ல போயிட்டு ரஷிதா கிட்ட போயிட்டு ஆமாம் அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து மீம்லாம் போட்டு ரொம்ப வந்து அவர் கலாச்சாரம் நாங்கள் அதை பார்க்க முடியும் சார் அதெல்லாம் பண்ணாலும் சினிமாக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அது சாதாரண விஷயம் ஏன்னா அது ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயம்ன்றதுனால ராபர்ட் மாஸ்டர் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதும் ஒரு பெரிய விஷயமா எடுத்து ராபர்ட் மாஸ்டர் உங்கள் பர்சனலாக தெரியுமா எனக்கு இல்லை எனக்கு தெரியும் பர்சனலாகவும் தெரியும் சிம்பான
எனக்கு வந்து கோரியர் ஒர்க் பண்ணதுன்னா எனக்கு ரெக்கார்டு கோரியர் ஒர்க் பண்ணதுன்னா நானும் இருந்தேன். ஸோ ராபர்ட் மாஸ்டர் எப்படியும் வந்துட்டு சேஃபாக கேம் ஆடுவார்னு சொல் நினைக்கிறேன், நானும் சொல்கிறேன். நீ யாருக்கு ஓட் பண்ணுவேன்? நான் ஜிபி முத்து தான் ஓட் பண்ணுவேன். ஜிபி முத்து ரொம்ப பிடிக்கும். என்ன அசல் கோளர் ரெண்டு பேருக்கு என்ன ஒருவன் ஃப்ரெண்ட்ஷிப் ஸோ தரமான வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் டு பியர்ட் பேர்ட் ஸ்டுடியோஸ். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.